வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கடல் பறவைகளுக்கு நம்ம வந்து இறை கொடுக்குறத தான் பார்க்க போகிறோம். இறைனா அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போகிறோம். ஒரு விதமான மீன்களை மட்டும்தான் அந்த கடல் பறவைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும், மற்ற மீன்களை சாப்பிடாது. இது வந்து நம்ம இதுக்கு எப்படி அந்த மீன்களை கொடுக்குறோம் சொல்கிறதையும் பாருங்கள். இந்தளவுக்கு கூட கடல் மேலே நடக்குமா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல உங்களுக்கு தெரியும். வீடியோ முழுசாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம அந்த பறவைக்கு முதல்ல வந்து ஒரு ரெண்டு மூணு மீன்களை தான் போட ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பறவைகள் வந்து நம்ம படகை திறத்திக்கிட்டு அப்படியே ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரியே நம்ம வந்து மீன் பிடிச்சிட்டு கரையை திரும்பி வர்ற வரைக்குமே அது விடவே இல்லை. அந்தளவுக்கு அந்த பறவை வந்து நம்ம படகோடையே வந்துச்சு. அதான் இப்படி கூட கடல் மேலே நடக்குமா அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அந்தளவுக்கு ஒரு அதிசயமாக நடந்துச்சு இன்றைக்கி, ரொம்பவும் ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. பறவை நல்லா சாப்பிடு. இப்ப இவ்வளவு நேரம் எல்லாருமே இறை போட்டு இருக்கமா, இப்ப நானுமே இதுக்கு இறை போடுற மாதிரி சரியான கேஸ் அதுக்கு இல்ல பாருங்க. Thank you.
இப்போ இந்த பறவையில் உள்ள சிறப்பு அம்சங்கள்லாம் நம்ம பார்ப்போம். அது என்னென்னாக்கி இந்த பறவை வந்து அதிகபட்சமாக நல்லா ரொம்ப தூரமே பறக்கும். எவ்வளவு நேரமே பறந்தாலுமே நம்ம படகு ரொம்ப எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு இந்த பறவை வந்துக்கிட்டு நம்ம படகுல உள்ள சின்ன சின்ன மீன்களை பார்த்திங்கன்னா நம்ம படகு பின்னாடியே வரும். அது எவ்வளோ தூரமாக இருந்தாலுமே அதுக்கு வந்து ரெக்கையே வலிக்குமா என்னென்னு தெரியல, அந்தளவுக்கு அது பறந்து வரும். அது மாதிரி அதோடைய கண் பார்வை வந்து ரொம்பவே கூர்மையாக இருக்கும். கிட்டத்தட்ட எவ்வளோ தூரத்தில் நம்ம மீனை தூக்கி போட்டாலும் சரி, அதே நேரத்தில் அது சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டாலும் சரி, அதை வந்து அழகாக வந்து அது வந்து பிடிச்சிரும். ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் வந்து நம்ம படகுக்கு பக்கத்தில் வந்து அழகாக அதை தூக்கிட்டு போயிடும். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஆழ்கடல் பகுதியில் தான் இந்த மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆழ்கடல் பகுதியில் வர்ற மீனில் வந்து நிறையா பொடி மீன்கள் இல்லாமல் வரும். பொடி மீன்னா சின்ன சின்ன மீன்கள் வரும். அந்த மீன்களை தான் நாங்கள் வந்து கட் பண்ணி அந்த பறவைக்கு கொடுத்தோம். அது மாதிரி அந்த பறவை வந்து நம்ம படகுன்னு மட்டும் இல்லை, பக்கத்தில் இன்னுமே நிறையா படகுகள்கிட்டையும் இருந்துச்சு. ஆனால் குறிப்பாக நம்ம படகுக்கிட்ட இப்போ நிறையா இருந்துச்சு. நாம் வந்து கரையை பார்க்குற மாதிரியே கடல் மேலேயுமே நிறைய விதமான பறவைகள் நம்ம பார்க்க முடியும். இது வந்து காவா பறவை தான். இதுலேயே வந்து இன்னும் நிறையா பறவைகள் வந்து வித்தியாசமாக இருக்குது இந்த காவா பறவை மாதிரியே. அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன சின்ன பறவைகள் கூட கடல் மேலே வந்து பார்க்க முடியும். அது வந்து செவுள் பொறக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பறவைலாம் இருக்குது. அது வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும், மீனோட செவுள்களை வந்து சாப்பிடும், அதனால் செவுள் பொறக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி நிறையா பறவைகள் இருக்குது. குறிப்பாக வந்து ஆழ்கடலில் பறக்கிற ஆழ்கடலில் மட்டுமே இருக்கிற பறவைகள் வந்து நம்ம ஏற்கனவே வந்து வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வித்தியாசமான பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்கும், அது என்னென்னாக்கி கண்டிப்பாக இந்த பறவைகள் வந்து இப்படி பறந்துக்கிட்டே இருக்காது, ஓய்வு எடுக்காதா அப்படின்னு சொல்லி அதை வந்து நாங்களுமே அதிகபட்சம் நிறையா நேரம் நினச்சிருக்கோம். ஆனால் இந்த பறவைகள் வந்து எப்படி ஓய்வு எடுக்கும்னா சும்மா தண்ணி மேலே கூட உட்காந்துருக்கும். அதே மாதிரியே கடல் மேலே எப்போவுமே ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் வந்து மிதந்து வரும், அந்த மிதந்து வர்ற பொருட்கள் மேலே அது வாட்டில் உட்காந்துருக்கும். இந்த மாதிரி இந்த பறவைகள் வந்துக்கிட்டு எப்போவுமே வந்து அது ஓய்வெடுக்கணும்னு சொல்லி அதுக்காண்டி பெரிய அளவில் வந்து எதையுமே தேடாது. சும்மா வந்து அந்த பறவைகள் வந்து கடல் மேலே அப்படியே கூட உட்காந்து ஓய்வெடுக்கும். தண்ணீர் வந்து அந்த பறவை மேலே ஒட்டவே செய்யாது. அதோடைய உடல் அமைப்பு, அதோடைய வடிவம் எல்லாமே அந்தளவுக்கு இருக்குது. இதுவரைக்கும் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி, வணக்கம்.